எங்க போனாலும் நம்மளுக்கு வந்து இயற்கை எதிரா இருக்கு அப்படின்னு பிலீவ் பண்ண பாண்டர்கள் என்ன பண்றனா ஒரு சேஃபான ஜோனுக்கு வரணும்னு நினைச்சாங்க. அந்த ஊர் தான் மதுரை அவங்க முடிவு பண்றாங்க. ஆனா நம்மளுடைய சோழர்களுக்கு புரிஞ்சு போச்சு, பாண்டியருடைய படையை பாக்குறாங்க, ரொம்ப பெரிய படை, இப்ப அடிச்சா கண்டிப்பா நம்ம தோத்து போயிட சொல்லிட்டு பின்வாங்குறாங்க. புலி எதுக்கு பதுங்குதுன்னா பாயதான். இந்த ஊரை வந்து கைப்பற்றி திரும்பவும் மீட்டெடுத்ததுனால பூத பாண்டியனுக்கு வந்து ஒல்லையூர் தந்த பூத பாண்டி அப்படின்னு பேர். அதான் வந்து நம்ம மூவேந்தர்கள் அடிச்சுக்கிட்டாலுமே வெளியில இருந்து யாராவது வந்தாங்கன்னா இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவங்கள ஓட ஓட விரட்டி அடிப்பாங்கன்றதை நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். இவர் இறந்து போயிட்டதுக்கு அப்புறம் அவருடைய மகனான பசம்பூன் பாண்டி வராரு. உள்ளுக்குள்ள வந்து பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு, எப்படியாவது சேரதோ சோழரும் பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பசம்பூன் பாண்டி தலைமையில கொங்கு நாட்டு படையெடுப்புல வெற்றி அடைஞ்ச பாண்டியர்களை பார்த்து எதிரி நாட்டுக்காரங்க செம்மையா பயப்பட ஆரம்பிச்சாங்க. பாண்டியர்கள் தங்களுடைய நாட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு குறுநிலங்கள்ல போக்கஸ் பண்ணிட்டே இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஜாக்போட் அடிக்கிற மாதிரி ஒரு போர் வந்தது. எபிசோட் தாமிரபரணி ஆற்றங்கரை, அதுக்கப்புறமா வந்துட்டு குமரி ஆற்றங்கரை, இந்த நாகரிகத்துல இருந்து வந்த பாண்டியர்கள் எங்க போறாங்கன்னா வைகை ஆற்றங்கரை அந்த நாகரிகத்துக்கு வராங்க. அந்த ஊர் தான் மதுரை. அவங்க ஏன் மதுரை சூஸ் பண்ணாங்கன்னா எங்க போனாலும் நம்மளுக்கு வந்து இயற்கை எதிரா இருக்கு, எங்க போனாலும் நமக்கு வந்து பயங்கரமா இயற்கை சீற்றம் தாக்கப்பட்டு நம்மளுடைய ராஜ்யம் எல்லாமே சுக்குநூறா உடையப்படுது அப்படின்னு பிலீவ் பண்ண பாண்டியர்கள் என்ன பண்றனா ஒரு சேஃபான ஜோனுக்கு வரணும்னு நினைச்சாங்க. அந்த ஊர் தான் மதுரை அவங்க முடிவு பண்ணாங்க. மதுரையில வந்து அவங்க ஆட்சி புரியறாங்க. அந்த ஊருக்கு மதுரைன்னு ஏன் பேர் வச்சாங்கன்னா குமரிகண்டத்துல தென் மதுரை அப்படின்ற ஊர்ல தான் முதல் சங்கம் நடந்தது. அந்த ஞாபகமா தான் இந்த ஊருக்கு மதுரைன்னு பேர் வச்சாங்க. அங்க அவங்க கடை சங்கத்தை நடத்துறாங்க. தென் மதுரையும் மதுரையும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க அந்த ஊரை கேபிட்டலா ஆக்குறாங்க. அந்த ஊர்ல நிறைய பாண்டியர்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் கொற்கை பாண்டியர்கள் ஆட்சி புரியறாங்க, இன்னொரு பக்கம் மதுரை பாண்டியர்கள் ஆட்சி புரியறாங்க. இந்த ரெண்டு பாண்டியருக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா கொற்கை பாண்டியருக்கு ரெண்டு மீன் சிம்பிள் இருக்கும், மதுரை பாண்டியருக்கு ஒரே ஒரு மீன் சின்னம் தான் இருக்கும். இந்த கடைசங்க காலத்துக்கு அப்புறம் வந்த நிறைய பாண்டியர்கள் இருக்கிறாங்கல்ல, அதுல மோஸ்ட் ஐகானிக்கான பாண்டியரை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுதான் ஒல்லையூர் தந்த பூத பாண்டியன். இவருடைய கதையை வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமா சொல்ல ட்ரை பண்றேன். புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கிற ஒல்லையூர் அப்படின்ற கிராமம் இருந்தது. அந்த கிராமம் வந்து பாண்டியருக்கு வந்து சொந்தமான ஒரு கிராமம். அங்க அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த நாட்டுடைய சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாரி, ஊரோட சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல மூணு திணைகள் இருக்குமா, இந்த காடுகளும் காடு சார்ந்த இடங்களும் மலைகளும் மலை சார்ந்த இடங்களும் அதுக்கப்புறம் வந்து இந்த வயல்வெளி மருதம் அதெல்லாமே இருக்குமா. இவ்வளவு செழிப்பான இந்த ஊர் வந்து நம்ம கையில இருந்ததுன்னா நம்மளுக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா புலிப்படை நம்ம சோழர்கள் நினைக்கிறாங்க. இதை எப்படியாச்சும் நம்ம கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா கைப்பற்றிடுறாங்க, அந்த ஊரை அவங்க ஆக்கிரமிச்சுடுறாங்க. இதை கேள்விப்பட்ட பூதபாண்டியன் அப்ப ஒரு மன்னரா இருந்தாரு. அவர் ஒரு பயங்கர கோவம் வந்துருது, என்னடா இது, என்னுடைய நாட்டுக்கு எப்படி நீ வந்து ஆக்கிரமிப்ப அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா பாண்டியர் வந்து இவர் அவருடைய படையெல்லாம் கூட்டி போய் நிக்கிறாராம். ஆனா நம்மளுடைய சோழர்களுக்கு புரிஞ்சு போச்சு, பாண்டியருடைய படையை பாக்குறாங்க, ரொம்ப பெரிய படை, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபைட் பண்ணா நம்ம தோத்து போயிடுவோம், நம்ம வந்து அசிங்கப்பட்டுருவோம், இதுக்கு நம்ம ஃபைட் பண்ணாம கொஞ்சம் பின்வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா சோழர்கள் வந்து இப்ப அடிச்சா கண்டிப்பா நம்ம தோத்து போயிடும் சொல்லிட்டு பின்வாங்குறாங்க. புலி எதுக்கு பதுங்குதுன்னா பாயதான். கொஞ்ச காலம் வந்து அந்த ஊர்ல நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஊரை வந்து கைப்பற்றி திரும்பவும் மீட்டெடுத்ததுனால பூத பாண்டியனுக்கு வந்து ஒல்லையூர் தந்த பூத பாண்டி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இப்படி நல்லா போயிட்டு இருக்க இவருடைய ராஜ்யத்துல வந்து நிறைய சிற்றரசர்கள் வந்து இவருக்கு பயங்கர ஃப்ரெண்ட் ஆகுறாங்க பூத பாண்டிக்கு. ஒரு நாட்டுடைய மன்னர் வந்து நல்லபடியா நிலைச்சு நிக்கணும், அந்த ஊர் வந்து நல்லபடியா செழிச்சிருக்கணும், அவருடைய செங்கோல் வளையாம அவர் வந்து ஒரு நல்ல மன்னரா இருக்கணும், அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க சிற்றரசர்கள் மட்டும்தான். ஒரு மன்னரை வந்து யாருன்னா வந்து சாகடிச்சிட்டாலோ இல்ல அந்த மன்னருக்கு எதிராக சதி திட்டங்கள் தீட்டினாலோ முன்னாடி வந்து நிக்கிற அதை எதிர்த்து நிக்கிறதுக்கு யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா சிற்றரசர்கள் தான் வருவாங்க. சிற்றரசர்கள் வந்து ஒரு தற்காப்பா இருப்பாங்க ஒரு நாட்டுடைய மன்னருக்கு. அவ்வளவு முக்கியமான பங்கு தான் இந்த சிற்றரசர்களுக்கு இருக்கு. பூத பாண்டிகை நிறைய சிற்றரசு மன்னர்கள்லாம் வந்து பயங்கர ஃப்ரெண்டா இருக்கிறாங்க. இதனால வந்து இவரை வந்து தோக்கடிக்கவே முடியாது அப்படின்ற ரேஞ்சில் இருக்கிறதுனால நம்ம சோழர்கள் என்ன பண்றாங்க ஒரு பிளான் பண்றாங்க. பாண்டியர் அடிக்கணும்னா தனியா நின்று அடிக்க முடியாது, ஏன்னா அப்போ சோழர்கள்கிட்ட நிறைய படை இல்லை, அவங்க அப்போ வளர்ந்துட்டு வந்த ஸ்டேஜ் ஆகுது. அவங்க என்ன பண்றாங்கன்னா சேரர்கள்கிட்ட போறாங்க, நீங்களும் பாண்டியருக்கு பகையா இருக்கிறீங்க, நானும் பாண்டியருக்கு பகையா இருக்கேன்,
நம்ம ரெண்டு பேரும் ஏன் ஒன்னா சேர்ந்து அவங்கள அடிச்சு விரட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ சேரரும் சோழரும் வந்து ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிறாங்க. ஓகே நண்பா, நான் உனக்கு வந்து துணை நிற்கிறேன், நம்ம வந்து பாண்டியரை வந்து வீழ்த்தலாம் அடிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன் இவங்களுக்குள்ள இந்த ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு சண்டை ஏன் வருதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள எப்பயோ ஏதோ ஒரு காலத்துல ஒரு பெரிய போர் வந்திருக்கலாம், அதுக்கு வந்து ஒரு தெளிவான தீர்வு கிடைக்காம அந்த பகை வந்து மேலும் மேலும் வந்து நீண்டுகிட்டே போயிருந்திருக்கலாம். இதனால வந்து எண்ட்லெஸ் ஃபைட்டாக இருந்ததுனால இவங்களுக்குள்ள ஃபைட் வந்துகிட்டே தான் இருந்தது. என்னதான் இது நான் சொல்ல விரும்பப்படுறேன், என்னதான் வந்து நம்ம மூவேந்தர்கள் அடிச்சுக்கிட்டாலுமே வெளியிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவங்கள ஓட ஓட விரட்டி அடிப்பாங்கன்றதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஏற்கனவே வந்து நம்ம தோத்து போயிட்டோம், நம்ம பின் வாங்கினதுனால இன்னும் நம்மளுக்கு அசிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு நம்ம பழி வாங்கியே ஆகணும், இவங்களை எப்படியாச்சும் அடித்து விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரரும் சோழரும் இணைஞ்சிட்டாங்க இல்லையா. இப்போ பாண்டிருக்கிட்ட வந்து போர் புரியறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. அழைப்பு விடுத்ததுனால போரும் நடக்க போகுது, அவங்களும் வராங்க. பாண்டியர் ஒரு படை, சேரர் சோழர் ஒரு படை. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பாண்டியர்களை வந்து தாக்கு பிடிக்க முடியாம போர்ல வந்து கொஞ்சம் வீக் ஆயிடுறாங்க. இதை கேள்விப்பட்ட பூத பாண்டிக்கு வந்து பயங்கரமா மனசு கஷ்டமாயிட்டு என்ன சொல்றாருன்னா, எது மரணம் அப்படின்ற மாதிரி டயலாக்லாம் விட்டுட்டு அந்த அந்த போர் புரியிற அந்த படை வீரர்களுக்கு எல்லாமே வந்து ஊக்குவிக்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த படை வீரர்கள்லாம் வந்து பயங்கரமா ஃபைட் பண்றாங்க. ஒரு பெரிய போர் வந்து இந்த மூவேந்தருக்கு நடக்குது. ஒரு பக்கம் டாக்டிம், ஒரு பக்கம் சோலோ. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பாண்டிய மன்னரான பூத பாண்டியோடைய நெஞ்சில அம்பு பட்டுறது. அவர் வந்து அங்க அவருடைய இன்னுயிரை விட்டுடுறாரு. இதை கேள்விப்பட்ட உடனே பூத பாண்டியோட ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, அவரோட சேர்ந்து அவங்களும் உடன்கட்டை ஏறி இறந்து போயிடுறாங்க. இப்படி இருக்கும்பொழுது சோழர்களுக்கு அந்த இடமும் ஆக்கிரமிச்சிட்டாங்க, அவங்களுடைய பிளேஸ் எல்லாமே நல்லா இவங்க ஆக்கிரமிச்சிருந்தனால பாண்டியருக்கு வந்து ஒரு இருண்ட காலமா இருக்கு. பூத பாண்டியோடைய ஆட்சி காலம் வந்து கிபி 25 கிபி 50 வரைக்கும் நடக்குது. கிட்டத்தட்ட 25 வந்து அவர் மன்னராக இருக்கிறாரு. இவர் இறந்து போயிட்டதுக்கு அப்புறம் அவருடைய மகனான பசம்பூன் பாண்டி வராரு. இவர் வந்து ஒரு ஒரு ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு இளைஞன். இவர் வந்து தன்னுடைய தந்தை இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுப்பாக வந்து அந்த ஆட்சியை நடத்துறாரு. உள்ளுக்குள்ள வந்து பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு. எப்படியாவது சேரதும் சோழரும் பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதுக்கு வந்து தனியா நின்னா வேலைக்கு ஆகாது, நம்ம வந்து சிற்றரசர்கள் நம்ம நிறைய பேர் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு யோசிச்சு என்ன பண்றாருன்னா, தகடூர் அப்படின்ற ஊரை வந்து இவர் வந்து ஆக்கிரமிக்கிறாரு, அதாவது கைப்பற்றாரு சொல்லலாம். அங்க போய் அந்த ஊரான அந்த ஊர்ல இருந்த மன்னரான அதிகமான கிட்ட பேசுறாரு. நண்பா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து அவரும் ஓகே பண்ணிடுறாரு. அதிகமான் வந்து பயங்கரமான ஃப்ரெண்டா இருக்கிறாரு பசும்பூன் பாண்டிக்கு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கொங்கு நாட்டுக்கு போறாரு நம்மளுடைய பாண்டியர்கள். போய் அவங்க வந்து பேசும்போது ஒரு வாக்குவாதத்துல வந்து ஃபைட் வந்துருது ரெண்டு பேருக்குமே. கொங்கு நாடு வந்து அவங்களுக்கு ஆதரவா இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாண்டியருக்கு செம்மையா கோவம் வந்ததுனால என்ன பண்றாங்கன்னா, போர் புரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணிடுறாங்க. நம்ம பசும்பூன் பாண்டியரும் அதிகமானும் கொங்கு நாடு வந்து தனியா நின்று பண்ண முடியாது, ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, சேரருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிச்சிக்கிறாரு. சேரர் ஒரு பக்கம், சோழர் வந்து அவங்களுடைய படையை வந்து அனுப்புறாங்க. இப்படி கொங்கு, சேரர், சோழர் இவங்களுடைய படை ஒரு பக்கம், அதுக்கப்புறம் இங்க வந்து பாண்டியர்கள், அதுக்கப்புறம் அதிகமானுடைய படை, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா இன்னும் நிறைய பேர் சேர்க்கணும்னு சொல்லிட்டு மறவர்கள் சேர்த்துக்கிறாங்க. மறவர்கள், வெட்டுவர், வேளிர்கள் இவங்களெல்லாம் வந்து சேர்த்துக்கிறாங்க பாண்டியர்கள். இவங்களுடைய படை ஒரு பக்கம், இந்த பக்கம் கொங்கு நாடு, சேரர், சோழருடைய படை ஒரு பக்கம். இப்படி இருக்கும்போது ரெண்டு டீமும் வந்து அடிச்சுக்க போறாங்க, ஃபைட் பண்ண போறாங்க. இந்த போர்ல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அதிகமான் வந்து இறந்து போயிடுறாரு. தன்னுடைய நண்பன் இறந்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்ட பசும்பூன் பாண்டிக்கு செம்மையா வந்து அப்செட் ஆயிடுறாரு. கோபம் வருது, ஒரு வெறி வருது, எப்படியாச்சும் வந்து இந்த கொங்கு தேசத்தை நம்ம ஆண்டுறணும், நம்ம வந்து இதை கைப்பற்றினோம், இவங்களை வந்து நம்ம வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, பசும்பூன் பாண்டி படையை திரட்டிட்டு போறாரு. இவங்களுக்கு பயங்கர துணையா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, மறவர்கள். இவங்க எல்லாம் போயிட்டு ஃபைட் பண்றாங்க, கொங்கு நாட்டை வந்து அடிச்சு தம்சம் பண்றாங்க, தீக்கிரையாக்குறாங்க அந்த ஊரையே. அதுக்கப்புறமா இந்த போர் வந்து ஒரு முடிவுக்கு வருது. இதுல வெற்றி அடைஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, பாண்டியர்கள், மறவர்கள், வெட்டுவர், வேளிர்கள். இந்த பக்கம் சேரர், சோழர், கொங்கு வந்து தோத்து போயிடுறாங்க. இப்போ கொங்கு நாட்டை வந்து கைப்பற்றின பாண்டியர்கள் என்ன பண்றாங்கன்னா, மறவர்களுக்கு வந்து இந்த இடத்த கொடுத்துடுறாங்க, நீங்க உங்களோட டிரைவோட போய் அவங்க வாழுங்க, நீங்க வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க போய் அந்த இடத்துல வாழுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இப்படி இருக்கும்போது பசும்பூன் பாண்டி என்ன பண்றாருன்னா, இவர் ஒரு நல்ல தலைவராக அவங்க இருந்ததுனால
இவருடைய அப்பா வந்து ரொம்ப இவருக்கு எமோஷனல் கனெக்ஷன் இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நம்ம அப்பா பேர் வந்து நிலைச்சி நிக்கணும்ன்றதுனால கன்னியாகுமரியில வந்து பூதபாண்டின்ற ஒரு இடமே இருக்கு, அந்த ஊருக்கு பூதபாண்டின்னு இவர் தான் பேர் வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அந்த ஊர்ல பூதலிங்க சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலயத்தை உருவாக்குறாரு. இது வந்து அவங்க அப்பாவுடைய நினைவா அவர் உருவாக்கி இருக்காரு. இப்ப கூட அந்த கோயில் இருக்கு, நீங்க யாருன்னா கன்னியாகுமரி போனீங்கன்னா கண்டிப்பா பூதபாண்டி போங்க, ரொம்ப ரொம்ப நல்ல ஊரு. பசும்பொன் பாண்டி தலைமையில கொங்கு நாட்டு படையெடுப்புல வெற்றி அடைஞ்ச பாண்டியர்களை பார்த்து எதிரி நாட்டுக்காரங்க செம்மையா பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து சாதாரணவங்க கிடையாது, இவங்களுடைய போர் திறமை பயங்கரமா இருக்கு, இவங்களுடைய யுக்தி எல்லாம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு வந்து எதிரிக்காரங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம பசும்பொன் பாண்டி கிபி 50 அவங்க அப்பா இறந்ததுல இருந்து கிபி 70 வரைக்கும் அவரு ஆட்சி புரியிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 20 காலம் ஆட்சி புரியிறாரு. நல்லபடியா போயிட்டு இருந்த இவருக்கு அப்புறமா நிறைய பேர், நிறைய பாண்டியர்கள் வராங்க. பாண்டியர்கள் தங்களுடைய நாட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் சொல்லிட்டு குறுநிலங்கள்ல போக்கஸ் பண்ணிட்டே இருக்கும் பொழுது இவங்களுக்கு ஜாக்போட் அடிக்கிற மாதிரி ஒரு போர் வந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் தலையாலங்கானத்து போர். குறுநிலங்களை கைப்பற்றிட்டே போற பாண்டியர்கள் வந்து எங்க பார்த்தாலும் மீன் கொடி சின்னமாவே இருக்கு, மீன் கொடி பறந்துட்டே இருக்கிறத பாக்குற நம்ம புலிப்படை வில் படை வந்து சும்மா இல்ல, அவங்க யோசிக்கிறாங்க, திட்டம் தீட்டுறாங்க, எப்படியாச்சும் வந்து பாண்டியரை வீழ்த்தணும், எங்குமே வந்து நம்மளுடைய கொடிதான் இருக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. இந்த போர்ல யாரு வெற்றி அடைஞ்சா அப்படின்றத பத்தி நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.